அரகரம பார்வதீப தயே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு இருகட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்தை நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று நம்மை அருளாள பெருந்தகைகள் எங்கு நோக்கி அழைத்து செல்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து முழுமையாக எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. நேற்றைக்கு இரவு 12 மணிலிருந்து 3 மணி வரை நடந்த ஒரு அருள் நிகழ்ச்சியை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வாயே பேசாத மௌனத்திருந்து தாயே நிகர்த்து எனக்கு அருள்தாராய் அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமிகள். வாயே பேசாத மௌனத்திருக்கக்கூடிய ஒரு மௌன மௌனம் அது. அதை வந்து நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற நிலையில் பகிர்ந்துக்கிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். திருவுருள் எவ்வளவு பகிர்ந்துக்க அனுமதி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். தாய்மான சுவாமிகள் பாடல் எனக்கு ரொம்ப கவர்ந்த பாடல்கள். ஆனால் நான் மாணிக்க வாசகரை ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி தாய்மானவரை பண்ணியிருக்கேனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இருந்தாலும் என்னுடைய தோய்வை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். சக்கரவர்த்தி தவராஜ யோகியனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாலோ. இது வந்து சக்கரவர்த்தி, அவர் வந்து யோக சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா எதுக்கு சக்கரவர்த்தி? அகண்ட பரிபூர்ணத்தை உள்வாங்கி கொண்டு விழுங்கி கொண்ட சக்கரவர்த்தி. அகண்ட பரிபூர்ணத்தை உள்வாங்கி கொண்டு அதை அவர் சொல்கிறார். சக்கரவர்த்தி தவராஜன், அவன் யோகராஜன். அவரை வந்து அருள்மேவு நாள் என்னாலோ அப்படின்னு படிக்கிறாரு. வாத ஊர் ஆளிதனை வான் கருணையால் விழுங்கும் போத ஊர் ஏரே என்னின் பொன்னடியும் காண்பேனோ. நான் உன்னை எப்பப்பா பார்ப்பேன் அது எப்படி கேட்குறாரு பாருங்க. வாத ஊர் ஆளிதனை வான் கருணையால் விழுங்கும் போத ஊர் ஏரே நின் பொன்னடியும் காண்பேனோ. நேற்றைக்கு நான் வந்து இப்போ குரு பூர்ணிமா தினத்தை முன்னிட்டு ஒரு யாகம் பண்ணுறதுக்காக வேண்டி திருவருள் உணர்த்த அந்த ஒரு பூவரசம் கட்டையில் சில மந்திரங்கள் அவர்கள் உணர்த்த நான் உணர்ந்து கொண்ட வண்ணம் நான் அதை எழுதிட்டுருந்தேன். அப்படி எழுதிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னுடைய மனநிலை கொஞ்சம் பேர் உணர்வில் கலந்தது. என்னால் எழுத முடியாத அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னேன். என்னையும் ஒரு பொருட்டாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவகன் அப்படின்னு நான் அவன் கொடுத்த அருளுக்கு தகுதியாக எனக்கு என்னன்னு தெரியல. திணையத்தனையும் பிரிவது திருக்குறிப்பன்று. ஆனால் நான் பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா மருளினால் மறந்த வஞ்சனேன் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகர். நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த அவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான், எனக்கு வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை. அதுதான் என்னுடைய நினைப்பு. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அவனோடு உலாவி குலாவிட்டு வரும்போது எனக்கு இவ்வளவு அருள் பாலிச்சும் கூட நம்ம இன்னும் உண்டுடுத்திருந்தேனே உண்டுடுத்திருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு திரும்ப மீண்டும் மந்திரம் அதுவும் அப்படின்னு நினச்சபோது எனக்கு இந்த தாய்மான சுவாமிகளுடைய இந்த மிக்க தவராஜன் அவருடைய ஒளி மேவு நாள் என்ன அளவுன்னு கேட்டிருக்கிறாரு. வாத ஊர் ஆளிதனை விழுங்கி கொண்ட போத ஊர் ஏறே, வாத ஊர் ஆளியை விழுங்கிக்கிட்டார்ல பேரண்ட நாயகன். அப்போ அவங்கள விழுங்கி கொண்டதை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த குருநாதர்களுக்கு ஒரு குரு பூர்ணிமாவில் தான் நம்ம யாகம் வைக்கிறோம். இந்த குருநாதர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் பண்ணி அவர்களுடைய திருநாமத்தையும் எழுதி அந்த யாக கண்ணலில் போட்டு
அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றலைகள் எங்கெல்லாம் பரவ முடியுமோ அங்கே பரவுச்சுன்னா, பிரபு உன்னுடைய அருளை வாத ஊர் ஆளிதானே நீ விழுங்கி கொண்டப்பா, எங்களுக்கு விழுங்க தெரியல, நாங்கள் உன்னையும் நாங்கள் வாத ஊர் ஆளியை விழுங்கினோன்னா உன்னையும் சேர்த்து விழுங்கின மாதிரி இருக்கும்ல, அடியார் நடுவுல் இருவீரும் தானே இருக்கிறீங்க, அதன் மாதிரி எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கூட அப்படின்னு ஒரு விண்ணப்ப வச்சுக்கிட்டு இந்த அடியவர்களெல்லாம் எழுதலாம் அப்படின்னு நினச்சேன். நினச்சிட்டு தாய்மான சுவாமிகளுக்கு முதல்ல ஒரு 108 திருநாமம் எழுதியிருப்பேன் நான் நினைக்கிறேன், எண்ணி எழுதலை, ஒரு 10 பலகையில் எழுதுவோம் அப்படின்னு 10 பலகை எழுதிட்டேன். அந்த 10 பலகை எழுதி முடித்த உடனே திருமூலர் தாழ் மேவும் நாள் என்னாலோன்னு திருமூலருக்கு எழுதலாம் அப்படின்னு திருமூல தேவரை நினச்சேன். அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அன்பர்கள் வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணத மாதிரி வந்துடுச்சு. உடனே அப்புறம் நான் ஆனால் என் மனமெல்லாம் திருமூல தேவநாயனார்கிட்டே இருக்குது, நான் வந்து வாத ஊராளியும் திருமூல தேவநாயனாரும் மேவு நாள் என்னாலும் மேவு நாள் என்னாலோன்னு மனது நினச்சிக்கிட்டு இருக்கு. அன்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தானாலும் உள் மனதுக்குள்ளே இந்த ஓட்டமே தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க போன பிறகு இவங்களுக்கு எழுதலாம் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கு இடையில் என்னுடைய மனம் அங்கங்கே அப்படியே நழுவிட்டே இருந்துச்சு. இவங்களை நினைக்கும்போது அந்த வாத ஊராளியை விழுங்கின மாதிரி நம்ம அப்பன் நம்மளை விரும்புவானாம், திருமூலர் பெற்ற அருள் அனுபவம். அப்புறம் திருமூலர் பெற்ற அருள் அனுபவம் நினைக்கும்போது ஒரு அன்பர் என்கிட்ட, அம்மா நூலேணி பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டார். அது வாய் கொண்டு பேசும் திறம் அரிது கண்ணா, அது ரொம்ப பேச முடியாது ராஜா, என்னால் அதை சொல்ல முடியுமான்னு தெரியலை, முடிஞ்சால் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அது திருமூலரை நினச்சோடனே நூலேணி நினை வந்தது. நூலேணி பற்றி அந்த அன்பர் கேட்டார, பதிவு பண்ணுவோமாப்பா அப்படின்னு நினச்சேன். அதுவும் எனக்கு தோணலை. அப்புறம் இரவு 8:30 9 மணி பக்கமாக நான் போயிட்டேன். எப்போவுமே 8:30-9 உள்ளார நான் போய் எம்பெருமானோடு அப்படியே ஒரு தொடர்பில் அப்படியே நான் இருப்பேன். அது மாதிரி நான் போய் அங்கே போய் இருந்தேன். எப்போ எனக்கு நான் என்னை மறந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. திருமூலர் தாய்மான சுவாமிகள் அப்புறம் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மணிவாசக பெருந்தகை என்னோடு நான் வந்து எனக்கு யாரெல்லாம் அருள் அனுபவத்தை வாரி தந்தார்களோ அத்தனை பேரையும் நான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு எனக்கு நீ அளித்த அருளினை நான் மருளினால் மறக்க போய் தானே கண்ணா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நினை வந்தது. அதே சிந்தனையில் அப்படியே போயிட்டேன். அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி, விவேகானந்தர், சாரதாதேவி அம்மையார், அப்புறம் வந்து அந்த ராமகிருஷ்ண மடத்து தொண்டர்கள் அத்தனை பேருமே எனக்கு நினைவுக்கு வந்தாங்க. அத்தனை பேரும் எனக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் எனக்கு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எனக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. எழுத்தாளர் ரா கணபதியை நான் எழுத்தாளராக கூட நினைக்க மாட்டேன். எல்லாருக்கும் குரு பூர்ணிமா தினத்தன்று நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அதுக்கு இன்றைக்கே நான் தொடங்கிடுறேங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லா அருளாளர்களையும் அப்படியே நான் நினச்சிட்டே இருந்தேன். எப்போ என்னை மறந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அப்படின்னு ஒரு அருளாளர், அவரோடு நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே பயணிச்சிருப்பேன். ஆண்டுக்கு இருமுறை கடைநல்லூருக்கு வருவார், 7 தங்கியிருப்பார். 7 நான் அவருடைய சொற்பொழிவுக்கு நான் போயிடுவேன். அதை வந்து நான் சொற்பொழிவாக நினைக்கிறதில்ல, செமை மனத்தால் திருப்பணிகள் செய்யும் ஒரு கருணை அப்படி தான் நான் நினப்பேன். அவர் பஞ்சுவாலிட்டி அப்படி கீப்பப் பண்ணுவார், யார் வந்தாலும் வராட்டி நான் 4 சுவருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், அவன் வரட்டும் இவன் வரட்டும்னு எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் எனக்காண்டி அவர் எதிர்பார்த்து பல முறை இருந்திருக்கிறார். 5 கழித்து நான் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன். அவர் நாமாவளி சொல்லிகிட்டே இருப்பார், என்னை கண்ட உடனே அப்புறம் வந்து அவதாரிகை சொல்வார். அந்த அவதாரிகை மட்டுமே என்னை அவ்வளவு கவர்ந்துகளுக்கும் நான் அப்படியே 2-2.5 மணி நேரம் சொல்வார். அந்த 2.5 மணி நேரமும் என்னை மறந்து தான் நான் அப்படியே இருப்பேன். முதல் இடத்துல நான் உட்காந்துருப்பேன், என்னை மறந்து உட்காந்துருப்பேன். ஒரு 10-15 வருஷம் நான் அந்த பயணம் பயணிச்சிருப்பேன். அவர் வந்து
ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் நானும் அவரும் இருக்கிற மாதிரி என்னுடைய தியான ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நான் அவரை பார்த்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 20-25 வருஷம் கூட இருக்கும். அப்போ நான் போய், அப்பா நான் அவங்கள பார்த்து 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன். நானும் உன்னை பார்க்கணுன்னு விரும்பின குழந்த வாரியா, கொஞ்சம் தனியாக பேசலாம் அப்படின்னு சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம வந்து தனியாக பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னை அவர் தனியாக கூட்டிகிட்டு போனார். ஒரு இன்விடேஷன் அடித்த பெரிய பேப்பர், ஒரு A4 ஷீட் மாதிரி ஒரு இன்விடேஷன் பண்ணியிருக்கு. A4 ஷீட்டோட கூட கொஞ்சம் அகலமாக இருக்குது, இன்விடேஷன் அதில் இருக்குது. நானாக நினச்சிக்கிட்டேன், அப்பாவுடைய நிகழ்ச்சி நேரில் இன்விடேஷன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பின்பகுதியில் அவர் எழுதியிருந்தார், மூணு இன்விடேஷன் தாளில் பின்பகுதியில் அவர் எழுதியிருந்தார். அந்த தாளை வந்து எங்கிட்ட கொடுத்தாரு. நான் தாள் வந்து அவருடைய கையெழுத்து தான் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து பேராசிரியர் சீனிவாச ராகவனுடைய புஸ்தகம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தது. இவருடைய பொன்மொழிகள் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அதை வாங்கிட்டு நான் அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போகும்போது அதில் எழுதி கொடுத்துருந்தார். அப்புறம் என்னுடைய அருள் அனுபவத்தை நான் அவரோடு ஷேர் பண்ண முடியல, அதனால் நான் அதை ஒரு ரிட்டர்னாக எழுதி கொடுத்து இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு கடிதத்தை அவர் கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருந்தார். அதில் அவருடைய கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும். இந்த சீனிவாச ராகவனுடைய கையெழுத்து அந்த புஸ்தகத்தில் அவர் 1 பேஜுக்கு எழுதியிருந்தார் எழுத்து, அது எனக்கு நல்லா தெரியும். அது தவிரவும் என்னுடைய புத்தகங்கள், 4 புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார், அதுவும் எனக்கு நல்லா தெரியும் அவருடைய கையெழுத்து. அப்போ நான் பேப்பரை வாங்கி பார்க்குறேன், அவருடைய கையெழுத்து தான் அதில் இருக்குது. அதை நான் வாங்கி பார்த்த உடனே அதை அங்கே வச்சே நான் படிக்கிறேன், அந்த அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத படிக்கிறேன். படித்தா நீ மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய தியாகி அப்படின்னு அதில் எங்கிட்ட அவர் நேரில், நான் அவர்கிட்ட அந்த புஸ்தத்தை அந்த இதை பேப்பரை படிக்கிறதுக்கு முன்னால் அவர் எங்கிட்ட நீ மிகப்பெரிய தியாகி அப்படின்னு அப்படி சொல்லும்போதே அவர் சொல்கிறாரு, உன்னுடைய தியாகத்தின் எல்லை வந்து நான் இதுவரை பார்த்துராத இல்லை, அது என்னால் உங்கள்கிட்ட வர்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஏற்கனவே வந்து தியாகங்கக்கூடிய பேச்சை கேட்டானாலே லாகிரி மகாசேயரும் யுக்தேஸ்வர்கிரியும் ஒரு தியாகத்தை பற்றி சொல்லுவாங்க. உலக மக்கள்லாம் மிகப்பெரிய தியாகிகள், பேரண்ட நாயகனை துறந்து விட்டு இந்த உலகியல் இன்பத்தை ஏற்றுக்கொண்ட தியாகிகள் அவர்கள். அது எவ்வளோ பெரிய இன்பம், அதை துறக்கிறதுக்கு ஒரு மனசு வந்துச்சு, இதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனது வந்ததுன்னா இவங்கள்லாம் தியாகிகள் அப்படின்னு. எனக்கு அவர் நீ பெரிய தியாகி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் பெரிய தியாகி தான், ஏன்னா அவன் வந்து கருணையினால் அளித்த அருளை நான் மறந்த மருளனே, நான் பெரிய தியாகி தான் என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அவர் வந்து என்னுடைய தியாகத்தின் எல்லை அது இதுன்னு அவர் நிறைய சொல்கிறாரு. நான் வந்து இப்போ அதை சொல்ல நான் விரும்பலை. அப்புறம் இந்த சீட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் அவர் அதே தியாகம் 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 தான் அதை எழுதியிருக்கிறாரு, நிறையா எழுதியிருந்தார். 3 சீட்டு கொடுத்தாரு. அந்த 3 சீட்டையும் நான் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக படிக்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 சீட்டை முழுமையாக படித்தேன். 3வது சீட்டை படிக்கிறதுக்கு எடுக்கிற அது பறந்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 சீட்டு மீண்டும் யாரோ என் கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் அந்த 2 சீட்டை வாங்கி பார்க்குறேன். அதில் 1-2 வரி படிக்கிறதுக்கு முன்னால் அந்த சீட்டும் என் கையை விட்டு பறந்து போயிட்டேன். மொத்தத்துக்கு அந்த சீட்டில் நான் வந்து தெரிந்து கொண்டது, அந்த தியாகம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். நான் வந்து தவத்தை உலக மக்களுக்காக வேண்டி நிறைய தியாகம் பண்ணுற சில பண்புகள் எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருந்தார். ஒட்டுக்க என்னை சார்ந்தவர்களுக்கு நான் எந்தெந்த வகையில் செய்திருந்தேன்னு அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. இன்னும் 5 ஆண்டு காலம் பணி செஞ்சுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி நான் உள்வாங்கி கொண்டேன். அந்த 3வது சீட்டும் 2 சீட்டும் எனக்கு கைக்கு கிடைக்கல. என் கைக்கு கிடைத்ததை அருளினால் அளித்த அந்த கருணையை மருளினால் மறந்த வஞ்சனேன். அதுக்கு பிறகு எனக்கு வந்து
தூக்கம் வர்றதா தூக்கம்லாம் அப்படின்னு பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்திருந்தேன், அப்படியே கண்ணீராக வந்தது. என்ன அவன் எனக்கு சொல்ல வாரான், ஏன் அந்த சீட்டை கொடுக்குறான், ஏன் ஏமாத்துறான், எனக்கு ஏதுமே புரியலை. ஆனால் புரியலை அப்படின்னு சொல்லும்போதே அவன் வந்து எனக்கு பண்ணிய திருக்கருணை எனக்கு நினைவுக்கு வருது. எவ்வளவு திருக்கருணை பண்ணியிருக்கிறான், ஆனால் நான் அதை புரிஞ்சிக்கலை. அப்போ ஒரு வகையில் அவன் பண்ணிய திருக்கருணையை மறந்த நாய் தானே நான், அதை தான் வளர்க்குறார் போல இருக்கு. பூமியில் அயனோடு மாலும் புகழறிது என்று ஏமாறி நிற்க அடியே நிர்மாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. இந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. பூமியில் அயனோடு மாலும் புகழறிது என்று ஏமாறி நிற்க, எத்தனை பேர் ஏமாறி நிற்கிறாங்க. என்னை ஆட்கொண்ட தேவன் வந்து நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த, நான் இருமாப்பு இதற்கு காரணம் என்ன, அடியேன் இருமாக்க காரணம், இத்தனை அருளாளர்கள் நிற்க நாய் மேல் தவிசிட்டு. தவிசு யாருக்கு இடுவாங்க, ராஜாவுக்கு இடுவாங்க தவிசு, யானைக்கு தவிசு இடுவாங்க, நந்தியம்பெருமாளுக்கு தவிசு இடுவாங்க, எனக்கு தவிசிட்டானே என்ன பெருங்கருணை. நினச்சி பார்த்தேன், அப்படியே எனக்கு தாங்கவே முடியலை. என்ன சொல்லுங்கிறது எனக்கு தெரியலை. அடிக்கடி இந்த பாடல்களை நான் நினப்பேன். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆறு இங்கு பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட பொன்னே. நான் அகப்படணும்னு நினச்சா அவன் என்னை ஆட்கொண்டான், நான் தவம் இருந்தால் அவன் என்னை ஆட்கொண்டான், என்னை பொருளாக்க வேண்டும் என்று அவன் திருவுள்ள சம்மதம் பற்றி நின்று என்னை ஆட்கொண்டான். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார், இந்த கலிகாலத்தில் அவனை உணர்வதற்கும் அவன் அருளை பெறுவதற்கும் அவன் அஞ்சேல்னு சொல்லாட்டி நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும். இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு மனத்திரையில் அப்படியே ஓடிச்சு. அருளாது ஒளிந்தால் அடியே என்னை அஞ்சேல் என்பார் ஆறுங்கு பொருளாக என்னை புகுந்து ஆண்ட பொண்ணே. என்னை ஒரு பொருட்டாக்கி புகுந்து ஆண்டு கொண்டான்ல. இது மாதிரி நான் நினைக்கும்போது நம்ம ஒரு 4 மணிக்கு அப்படியே அப்பவும் அந்த மகாத்மா கிருஷ்ணபிரேமியை முன்னால் வந்து நிற்கிறாரு. என்னுடைய ஆன்ம ஜோதி அப்படியே மேல் நோக்கி பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி எங்கே நோக்கி பறந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. அதை கொஞ்ச நேரம் நான் பின்பற்றினேன், எவ்வளோ தொலைவுக்கு பின்பற்றினேன் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் நான் வந்து வாக்கிங் போகலாம் நேரம் ஆயிடுச்சான்னு பார்த்தேன், 5:55 எவ்வளோ நேரம் பயணித்தேன்னு எனக்கு தெரியலை. என்னை புகுந்து ஆண்டு கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், தடாலடியா எனக்கு இந்த அருள் அனுபவத்தை புரிய தெரியுமா, அந்த ஆன்ம ஜோதி எங்கு நோக்கி போகின்றது அப்படிங்கிற, நீ மிகப்பெரிய தியாகிமா அப்படின்னு சொல்லி அவர் என் முன்னால் நின்றுட்டே இருந்தார். எனக்கு என்ன அதுக்கு பொருள் சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அருளாது ஒளிந்தால் அடியே என்னை அஞ்சேல் என்பார் ஆறு இங்கு பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. அவன் என்னை ஆண்டு கொண்ட போது என்ன சொன்னான், திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று, குழந்தை ஒன்று பிரிஞ்சிருப்பது என்னுடைய திருக்குறிப்பு அல்ல அப்படின்னு சொன்னான். சொல்லி 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 55 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் குழந்தைன்னு சொன்னான். அவனுடைய திருக்குழந்தையாக இருக்கும் பேற்றினை எனக்கு அளித்தான். ஆனால் நாயினேன் மருளினால் மறந்த மஞ்ச, சாப்பிட்டு தூங்கி என் பொழுதை கழிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அருளாது ஒளிந்தால் அடியே என்னை அஞ்சேல் என்பார் ஆறுங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே, வா என்று உன் திருளார் கூட்டம் காட்டாயே. செத்தே போனால் சிறியாரோ, அப்படியே அவன் கூட்டிகிட்டே போனான் பாருங்க. எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இன்னும் 5 ஆண்டு காலம் என்னை பயணிக்க சொல்கின்றானோ அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மலப்பு வந்தது. ஆனால் கூட பாகவதம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, பரீட்சித் மகாராஜ் அப்படின்னு ஒரு, அதாவது
அபிமன்யோட வாரிசு. பரீட்சித் மகாராஜன் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அங்கே கிடந்த பாம்பு ஒன்றை ஒரு ரிஷி மேலே தூக்கி போட்டார். தண்ணி கேட்டார், அவர் தண்ணி கொடுக்கல. இவன் பொய்யத்துக்கு தான் தவம் பண்ணுறானா மெய்யத்துக்கு தான் தவம் பண்ணுறானான்னு தெரியலன்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டார். இந்த ரிஷியோட பையன்கிட்ட போய் அவனுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் அப்பா செத்த பாம்பை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி குதர்க்க வரம் பாருங்க. உடனே இவர் அங்கேருந்து வந்தான், எங்கள் அப்பா மேலே இந்த பாம்பை தூக்கி போட்டான், இன்னும் 7 நாளையில் பாம்பு கடித்து சாவான்னு சாவம் போட்டான். அவள் அப்பா நீண்ட நேரம் தவம் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு, பையன் சாவம் போட்டான்னொன்னே. நீ அவர்கிட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு வந்துடு, அவன் ஏதாவது ஆற்ற வேண்டிய கடன் இருந்தால், ஒரு ராஜா இது மாதிரி நீ சாபம் போட்டிருக்கக்கூடாது, உன்னுடைய தவம் வீணாயிட்டு, உன்னுடைய மந்திர ஆற்றல் வீணாயிட்டு, எப்படி வழி நடத்துகிறாங்க பாருங்கள். என் மேலே பாம்பு போட்டவனுக்கு என் பையன் சாபம் கொடுத்தான்ல அப்படின்னு நினைக்கல பாருங்கள். உடனே இவன் வந்து ராஜா வந்து ராஜாட்ட வந்து இவன் சொல்கிறான். அப்போ பரீட்சித் மகாராஜா, இன்னும் 7 நாள் எனக்கு இறைவன் வந்து இது கொடுத்துருக்காரு, அடுத்த நொடி என்னன்னு தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 9:40 ஒரு குழந்தை வருது, 30 வயது குழந்தை 10 மணிக்கு செத்து போதே. நல்லா நடந்து வந்தவங்க, ஏன் நடந்தது தெரியல, அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாத போது 7 நாள் எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறானே எம்பெருமான், என்ன பெருங்கருணை. சுகப்பிரம மகர்ஷியை வர வச்சு பாகவத சப்தாகம் கேட்குறான். 7 சப்தாகம்னா 7 நாட்களில் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வேதத்தின் சுரூபம். அதை 7 நாளாக கேட்குறான் சப்தாகம்ங்கக்கூடிய பேரில். அதுக்கப்புறம் திருவுருள் கூட்டி வைக்க எது விதிக்கப்பட்டதோ அது மாதிரி நடந்தது வச்சுக்கலாம். எனக்கும் இறைவன் வந்து 5 ஆண்டு காலம் கொடுத்துருக்குறான்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நான் பெற்ற அருள் அனுபவத்தை சுவைத்து சுவைத்து உணர்ந்து உணர்ந்து உங்கள் கூட ஏதாவது பகிர்ந்துக்கிறதுக்கு இருந்தால் பகிர்ந்து கொண்டு அப்படியே வாழலாமோ, அதுக்காக வேண்டி தான் இறைவன் இதை கொடுத்துருக்குறானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு எதற்காக வேண்டி இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடு. அடுத்த நொடி எப்பனாலும் இறைவன் கூப்பிடுவான் அப்படிங்கக்கூடிய தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ கூப்பிடுறானோ அப்போ நம்ம போய்கிடலாம். நீக்கி முன்னினை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோத்தி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யர துளறுத்து எழுதறு சுடச்சோதி ஆக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டோமன். நீக்கி முன்னினை தன்னோடு நிலாவகை, அவனோடு தான் நான் பயணிச்சிட்டே இருந்தேன், அவனோடு நில்லாத வகை என்னை தூக்கி வச்சிருக்கிறான். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் கூட அவன் இந்த ஆன்ம ஒளி எங்கு நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கக்கூடியதை அதனுடைய பயணத்தோடு என்னையும் பயணிக்க செய்தான், ஒரு திருக்கரணை செய்தான். அதனால் நான் வந்து அவனோடு பயணித்து கொண்டே வருகின்றேன். அவன் என்ன சொல்ல வந்தான், எதுக்காக வேண்டிய அந்த சீட்டு, அந்த சீட்டு என் கையிலேருந்து ஏன் போச்சு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இறைவன் வந்து இன்னும் 5 ஆண்டு காலம் என்னை தொண்டு செய்ய பணித்திருக்கிறானோ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. என்ன எப்படி இருந்தானாலும் அது அவனுடைய திருவுள்ள சம்மதம்னு நம்ம செயலை நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நம்ம செயலை நடக்காத ஒன்றுக்கு நாம் என்ன பண்ண முடியும். அவன்கிட்ட சரணடைதை தவிர வேறு எனக்கு ஒன்றும் தெரியலை. இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய நினச்சேன். போது சேர் அயன் பொறுகடல் கிடந்தவன் புரந்தராதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறைகடல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய். யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே அடியனேன் இடர்படுவது மினிதோ சீதவார் குணல் நிலவிய வயல் சோழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இறைவன் வந்து குறிக்கொள்க என்று அவன் தொண்டரில் கூட்டுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் கணிவிச்சிருக்கிறான் போல இருக்கு. அக்காலம் அறைக்கி பொறுமையாக அவனோடு பயணிக்கக்கூடிய ஒரு திருக்கரணை அவன் செய்யணும். நான் வந்து இந்த அருளாளர் பெருந்தகைகளில் நான் எந்த வகையில் வணங்க வேண்டும் என்று நான் நினச்சனோ அந்த திருமேனியை அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அதை உள்வாங்கி கொண்டு அவர்களுடைய திருநாமத்தை நான் வரணும். கொஞ்சபட்சம் எனக்கு வழிகாட்டிய எல்லாருடைய திருநாமத்தையும் நான் எழுதணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். குரு பூர்ணிமா அன்னைக்கு அதை யாகச் சுடரில் நான் போடுறேன்.
அது வந்து நம்மளுடைய அண்ட துரிசு, அகில துரிசு, பிண்ட துரிசு, பேரியூர் துரிசு, அனைத்து துரிசுகளையும் அது நீக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த யாகத்தை நடத்துகிறேன். 13/7/2022 அன்றைக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று இந்த யாகத்தில் இந்த அருளாளப் பெருந்தகைகள் எல்லாருடைய திருநாமத்தையும் தாங்கி அந்த யாகம் நடக்குது. நம்மளால் அது நடத்தப்படலை, அவர்கள் நடத்துகிறாங்க. நாம் அந்த அருளுக்கு பாத்திரமாகவும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் வேண்டிக்குவோம். நிறைய உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விஷயம் இருந்தது, ஆனால் என்னால் எதையுமே முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. பேரண்ட நாயகன் எப்போதாவது ஒரு நாளைக்கு அதை இயலும் கருணையை செய்தால் நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் திருவுருள் கூட்டி வைக்க முடிந்த அன்பர்கள், தர வர முடியலேன்னு வருத்தம்லாம் ஒன்றும் பட வேண்டாம், முடிந்த அன்பர்கள் செய்யுங்க. நான் கூடுமானவரை என்னுடைய தகுதிக்கு உட்பட்டு இதை வந்து நான் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்றைய பதிவை இத்தோடு நினச்சிக்குவோம். திருவுருள் கூட்டி வைக்க மீண்டும் எப்போது கூட்டி வைக்கிறார பார்க்கலாம். அரகநம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை, அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.